வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீட்டில் வளர்க்குற மாமரம் நல்லா உயரமாக வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கிற மாமரம் நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கிளை போட்டு வளர ஆரம்பிக்கும். பிற்காலத்தில் நமக்கு தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாமரத்தோட கிளைகளை வந்து நம்ம வெட்டிடுவோம். அந்த மாதிரி கிளைகளை வெட்டும்போது மாமரத்திற்கும் பாதிப்பு இருக்கும். அந்த அது வரைக்கும் அந்த மாமரம் வந்து வளர்ச்சி வந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம சின்ன செடியாக மரமாக இருக்கும்போதே அந்த மாமரத்தை வந்து சரியான ஒரு முறையில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த மாமரத்தோட கிளைகள் வந்து வீணாக போகாது. இப்போ மாமரம் வந்து நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு நல்ல ஆழமாக தோண்டி வைங்க. தோண்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலைகள் வந்து நல்லா பெரிய இலைகளாக வரும், நல்லா வேகமாக வளரும். நல்ல குழி தோண்டி வைக்கணும். அதில் மாட்டு சாணம் மண்புழு உரம் வந்து நீங்கள் கலந்து மண்ணில் வச்சு அதன் பிறகு நீங்கள் மாமரத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாமரம் வந்து நல்லா வளரும். அதோட வளர்ச்சி வந்து மற்ற மரங்களை விட கொஞ்சம் அதிக வேகமாகவே இருக்கும். தேவையான உரங்கள் வந்து இருந்தது அப்படின்னா மாமரம் வந்து நல்லா வரும். இப்போ எல்லா வீட்லையும் நிச்சயமாக வந்து ஒரு மாமரம் வைக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம். மாமரம் வந்து நிழலும் கிடைக்கும், கூடவே நமக்கு மாம்பழங்கள் கொடுக்குறதுனா எல்லாரும் மாமரத்தை விரும்பி தன்னுடைய வீடுகளில் வளர்ப்பாங்க. அங்கே தண்ணி எப்போவுமே மாமரத்தில் வந்து ஈரமாக இருக்கணும். மாமரம் வச்சுருக்கிற இடத்துல எப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல தண்ணீர் அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாமரம் வந்து நல்லா செழிப்பாக வந்து வளரும். வீட்டில் இருக்கிற தண்ணீரை கூட நீங்கள் கழிவு தண்ணீரை கூட அதில் வர மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டால் கூட மாமரம் வந்து எப்போவுமே நல்லா பசுமையாக இருக்கும். இப்போ நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கும்போது இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து போகும்போது இலைகள் வந்து இப்போ நல்லா பெரிய இலையாக வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மாமரம் வளரும்போதே இந்த மாதிரி நிறைய கணுக்கள் வந்து சுற்றி வளரும். நமக்கு எது தேவையோ அந்த பகுதியில் இருக்கிற தள்ளுரை மட்டும் விட்டுட்டு மற்றபடி உள்ள இடத்த வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே கிள்ளி விட்டுட்டீங்கன்னா மாமரத்துக்கு வந்து பாதிப்பு இருக்காது. பாருங்கள், சுற்றி இருக்கிற அந்த கணுவில் வந்து இப்போ உங்களுக்கு வீட்டு மாடி மேலே அந்த மாமரம் வளரணும் அப்படின்னா அந்த பகுதியில் வரக்கூடிய கணுவை மாத்திரம் நீங்கள் விட்டுருங்க. விட்டு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிளைகளில் உள்ள இலைகள் வந்து நல்ல பெரிய இலையாக வரும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மாமரத்தோட இலை வந்து நல்லா பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற தளிரை கூட நீங்கள் வந்து கிள்ளி விட்டுருங்க. இது ஏற்கனவே நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம், அதில் மறுபடியும் எங்களுக்கு தளிர் வந்திருக்கு. பாருங்கள், அந்த கட் பண்ணதுலேருந்து கூட வந்திருக்கு. இந்த மாதிரி தளிர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கிள்ளி விட்டுட்டா மாமரத்துக்கு வந்து பாதிப்பு இருக்காது, அதோடய வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற எந்த கிளைகளுக்கும் அது வளர்ச்சி இல்லாதனால இருக்கிற ஒரு கிளை வந்து நல்லா வளரும். சீக்கிரமாகவே உங்களுக்கு மாமரம் வந்து உயரமாக வளர்ந்துடும். உயரமாக வளர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி கிளைகளை கூட நீங்கள் வெட்டி விட்டுருங்க, கிள்ளி விட்டுருங்க. பக்கத்தில் கூட பாருங்கள், இருக்கிற தளிரெல்லாம் வந்து வெட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மாமரம் வந்து நல்லா உயரமாக வரும். இப்போ நீங்கள் மாடி மேலே வந்ததுக்கு பிறகு வேணால் நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்ட போதும், உங்களுக்கு அந்த இடம் முழுவதும் நல்ல நிழல் கிடைக்கும். தேவையில்லாத பக்கத்தில் வளராதபடிக்கு அந்த கணுவை பிச்சுருங்க. அது பாருங்கள், இந்த இலைகள்லாம் நல்லா பெரிய இலையாக நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்கு. இப்போ ஒரே கம்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு காற்றுல சாஞ்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த தண்டு வளர்கிறது வரைக்கும் இந்த கயிறுலேயே அது இருக்கிறது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், இதோட இலைகள் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. இருக்க மேலே இருக்கிற இலையெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு. பாருங்கள், அதை விட கூட ஒரு மடங்கு பெரிய இலையாக வந்து வளர்ந்துருக்கு. தண்டு பெருசாக இருக்கிற வரைக்கும் ஒரு கயிற்றில் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. உங்களுக்கு மாமரம் வந்து நல்லா வளரும், இலைகளும் நல்லா செழிப்பாக இருக்கும். தேங்க்யூ விவாஸ்.